ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்றைக்கி நான் சொன்னேன், பிரத்யேகமாக உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, பிரத்யேகமான விஷயங்கள் என்ன? நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து யார் வரணும் அப்படின்னு நினைப்போம்னா மகாலட்சுமி வரணும்னு நினைப்போம். சிக்லீத வசமே கிரகேனுவாங்க ஸ்ரீ சூக்தத்தில். சிக்லீதன் அப்படிங்கிறது லக்ஷ்மியாவுடைய பிள்ளை. குழந்தைய கூப்பிட்டு அம்மா தானாக அந்த வீட்டுக்குள்ளே நினச்சா எங்கள் வீட்டில் செல்வங்கள் கூடி வரும் இல்லையா? அந்த அம்பாள் ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடியவள். வீட்டில் மகாலட்சுமி இருந்துட்டா போதும், எல்லாமே தெரியும். லக்ஷ்மிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, லக்ஷ்மி பூஜைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அப்படி லக்ஷ்மி இருந்தான்னா அந்த லக்ஷ்மி எத்தனை வகையானவள்? மகாலட்சுமி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, குழந்தை வரம், குழந்தை லக்ஷ்மி இல்லையா, தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, தனலக்ஷ்மி பணத்துக்கு, தானியங்கள் லக்ஷ்மியுடைய சொல்லு, ஐஸ்வர்யலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அந்த காரியத்தில் ஜெயமாகணும், அதுக்கு அம்பாள் விஜயம் பண்ணணும் நமக்கு. சார் என்ன சார் பார்த்து படிக்கிறீர், என்னென்னு சொல்லுங்கள் சார். நான் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட காண்பிக்கக்கூடியது அஷ்டலக்ஷ்மியினுடைய விசேஷ படம். இதுதான் இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய விசேஷ படத்துக்கு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணணும். இது பிரத்யேகமாக ரொம்ப முக்கியமான கைலியே வரையப்பட்ட படம். அதுலேயும் பார்த்துட்டேன்னா இந்த லக்ஷ்மியை நம்ம பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். இதை ஆற்றுல வச்சுட்டு வழிபடுறது ரொம்ப விசேஷம். இதில் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி. இந்த அம்பாளுக்கு நீங்கள் ஆராதனை பண்ணுறது தைரியத்தை தரக்கூடிய தைரியலக்ஷ்மியை வழிபடுறது. இப்படி இந்த தேவியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இது கையினாலேயே வரையப்பட்ட அற்புதமான லக்ஷ்மி. இதை எங்கே மாட்டிக்கலாம் சார்? சுவாமி ரூமில் வச்சுக்கலாம். அந்த சுவாமி ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கலாம். நித்தியம் சந்தன குங்குமம் விட்டு அதே சமயத்தில் சாம்பிராணி காமிச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாரணை காமிக்கிறது அவ்வளோ விசேஷம். இந்த மகாலட்சுமியினுடைய பேரை படித்தாலே ரொம்ப விசேஷம். அற்புத ஆபரணங்கள்லேயும் அம்பாள் பார்த்துட்டேன்னா தாமரை மேல் வீட்டில் இருக்கக்கூடிய தேவி, அந்த கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள், கஜலக்ஷ்மி எல்லாம் பார்த்துட்டேன்னா வெள்ளை யானை, இதெல்லாம் அற்புதமாக எப்படி நம்மளுடைய புராதான விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே அழகாக கையில் வரைஞ்சி நம்ம பார்த்துருப்போம். இத்தனை நாள் லக்ஷ்மியினுடைய படம் நீங்கள் இப்படி தான் பார்த்துருப்பேன். ஆனால் வாசலில் வைக்கக்கூடிய லக்ஷ்மி படம் இந்த லக்ஷ்மி படம். இது அற்புதமாக இந்த படம் பிரத்யேகமாக நம்ம தயாரிக்கப்பட்டது. நான் வாங்கினது 7397394829. இதை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். பூஜை செய்த படமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீடுகளில் வச்சுங்க, ஆராதனை பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டில் கொண்டு வாங்க. மகாலட்சுமி படம் வீட்டுக்கு வருது, அந்த லக்ஷ்மி படம் வந்தால் பத்தாது. அந்த மகாலட்சுமிக்கு ஆராதனை பண்ண அற்புதமான பலன்கள் உண்டு. இதை வியாபார ஸ்தலங்கள்லையும் வைக்கலாம். இது மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த படத்தை வாங்கி நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில அந்த அஸ்திரங்கள்லாம் ரொம்ப பிரத்யேகமாக வரையப்பட்டது. அதுலேயும் இந்த தானியலக்ஷ்மியினுடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா அஸ்திரங்களும் இதில் இருக்குது. ரொம்ப விசேஷகரமான இந்த மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமி பூஜை பண்ண செல்வங்கள் கூடி வரும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணணும். ஆக நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவா 7397394829. மீண்டும் அம்பாளுடைய அனுகிரகத்தில் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.